மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு அருகில் உள்ள இன்னொரு பாதுகாப்பு அறையில் அரசு அதிகாரிகள் அத்துமீறி நுழைந்தது தொடர்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்கள் தொடுத்த வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு நடராஜனை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கின்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கின்றோம். அரசியல்வாதிகள், அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் பாதுகாப்பு அறைக்குள்ளே அரசு அதிகாரிகள் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையாக இருக்கின்றது. இந்த நிலையில் தாசில்தார் சம்பூர்ணம் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோன்று மாவட்ட ஆட்சியராகவும் தலைமை தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய நடராஜன் அவர்களும் நியாயமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஜனநாயகத்தினுடைய ஆணிவேராக வாக்குரிமை இருக்கின்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதனுடைய செயல்பாடுகள், இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டு வந்த முறைகள் எல்லாம் மக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகிறது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்திடம் மொத்த பதிவான வாக்குகளில் விவிபிஏடி இயந்திரத்தில் உள்ள அந்த ஸ்லிப்புகளில் 50 விழுக்காடு எண்ணப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. இது ஒரு பக்கம் இருக்க, நேற்றைய தினம் மீண்டும் தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். அது மேற்கு வங்காளத்தில் மோக் எலெக்ஷனில் பரிசாத்த ஓட்டுப்பதிவின் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பிஜேபியினுடைய பெயர் மட்டும் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது குறித்தான புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் இந்த தேர்தல் முறையில் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றன. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தேர்தல் நடைபெற வேண்டும். எனவே மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு செல்வதுதான் முறையாக இருக்கும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று காலை மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் வசந்தி ஸ்டாலின் அவர்கள் இறப்பிற்கு அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிய தடகள போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த கோமதி தங்கப்பதக்கம் பெற்றிருப்பது உண்மையிலேயே தமிழர்களையும் இந்தியர்களையும் மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் கோமதி அவர்கள் மிகவும் மன வருத்தத்துடன், தான் இந்த போட்டியில் பங்கு கொள்வதற்கு தேவையான உதவிகளை அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வந்து சரியான ஷூ காலணி கூட அணிய முடியாமல் பீந்து போன காலணியில், அதுவும் ஒரு காலில் ஒரு நிறத்திலும் இன்னொரு காலில் வேறு ஒரு நிலத்திலும் காலணி அணியக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அரசு பல கோடி ரூபாய்களை விளையாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வென்ற ஒரு வீரருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை மிகவும் வருத்தத்திற்குரியது. எதிர்காலத்தில் கிரிக்கெட்டை மட்டும் உற்சாகப்படுத்தக்கூடிய அரசு, தடகள போட்டிகள் தான் உண்மையிலேயே சரியான சிறந்த ஒரு விளையாட்டாக இருக்கின்றது. அதை ஊக்கப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையில்
கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையின் போது தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் நடைபெற்ற மனிதகுலத்திற்கு விரோதமான தொடர் குண்டுவெடிப்புகளை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. அதைத் தொடர்ந்து இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் குண்டுவெடிப்புகளும் தற்கொலை தாக்குதல்கள் அல்லது தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. இவை மிகுந்த மனவேதனையை தருகின்றது. இலங்கையில் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் மிக ஒற்றுமையாக காலங்காலமாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஒற்றுமையை குலைக்கும் நோக்கத்துடன் அதேபோல இலங்கை 2009 பிறகு ஒரு அமைதியை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில், அங்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றிருப்பது, இதனுடைய நோக்கம் என்ன என்பது தீவிரமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். இதனால் லாபமடையக்கூடியவர்கள் யார் என்பதும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு நேஷனல் தவ்ஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பின் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த பெயரை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தவ்ஹீத் என்ற பெயரிலே இயங்கக்கூடிய இயக்கங்கள் மீது மிக மோசமான ஒரு சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலும் தவ்ஹீத் என்ற பெயருடன் இயங்கக்கூடிய இயக்கங்கள் மீது ஒரு தவறான பார்வை போடப்பட்டிருக்கின்றது. இந்த நேஷனல் தவ்ஹீத் ஜமாத்திற்கும் இலங்கையிலே இயங்கக்கூடிய மற்ற பிற பேர்களில் இயங்கக்கூடிய தவ்ஹீத் ஜமாத்துக்கும் அதே போல் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய தவ்ஹீத் ஜமாத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இந்த நேஷனல் தவ்ஹீத் ஜமாத் என்ற அமைப்பை தொடங்கி நடத்தக்கூடிய ஹாஷிம் ஜஹ்ரான் ஒரு அந்நிய நாட்டு கைக்கூலி. அவன் பேசிய கருத்துகள் அனைத்தும் இஸ்லாத்திற்கு நேர் முரணானவை. அது மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள பல தவ்ஹீத் சிந்தனை உள்ள அமைப்புகள் இன்றல்ல நேற்றல்ல தொடக்க காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த நேஷனல் தவ்ஹீத் ஜமாத்துக்கு எதிராகவும் அவர்களை இயக்கக்கூடிய ஐஎஸ் அமைப்புக்கு எதிராகவும் பல்வேறு கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் இந்த அமைப்பினுடைய பயங்கரவாத சிந்தனைகளை பற்றி அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் உள்ள அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் இந்த அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்றால், இதன் பின்னணியில் வெறுமனே இந்த அமைப்பு மட்டுமல்ல, இலங்கையில் அரசியல் லாபம் பெறக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை நான் திட்டமிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஐஎஸ் அமைப்பே அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இஸ்லாத்தின் பேரிலே உலகம் முழுவதும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் தனிமைப்படுத்துவதற்காக, கொச்சைப்படுத்துவதற்காக இந்த ஐஎஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஐஎஸ் அமைப்பு தான் இந்த இலங்கையில் ஈஸ்டர் தினத்தில் சர்ச்சுகளிலும் ஹோட்டல்களிலும் நடத்திய குண்டுவெடிப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்படுவதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எங்களை பொறுத்தவரை, மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை, மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் இயக்கங்களுக்கு, எங்களை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் எப்படி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு இயக்கமாக இருக்கின்றதோ அதற்கு இணையான ஒரு பயங்கரவாத அமைப்பாக நாங்கள் ஐஎஸ் அமைப்பை கருதுகிறோம். ஐஎஸ் அமைப்புக்கு தமிழ்நாட்டில் எங்கும் எந்த ஆதரவும் கிடையாது. இதை வைத்துக்கொண்டு அமைதியான முறையிலே மார்க்க பணிகளை ஆற்றக்கூடிய தவ்ஹீத் ஜமாத் என்ற பெயரில் இயங்கக்கூடிய அமைப்புகள், வெறுமனே அந்த தவ்ஹீத் என்றால் ஏகத்துவம் என்ற அர்த்தம், அந்த பெயரை பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள் மீது தேவையில்லாத வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு சில பைத்தியங்கள், அந்நிய நாட்டு கைக்கூலிகள், இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று தூண்டிவிடப்பட்டவர்களால் செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த குண்டுவெடிப்புகளுக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களை குற்றஞ்சாட்டுவது பொறுப்பல்ல. இலங்கையினுடைய கிறிஸ்தவ